எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கே நாராயணமூர்த்தி. ராம்கோ சிமெண்ட்ஸ் கம்பெனியில் நான் டெக்னிக்கல் இன்ஜினியராக இருக்கேன். இப்போது நான் ஆராத்தி அக்ரஹாரன்ற ஒரு குக்கிராமத்திலேருந்து வரேன். என்னுடைய ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ முடித்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து முக்கியமாக ஸ்பான்சர்ஷிப்பாக இருந்தது முதல்ல முகவரி ஃபவுண்டேஷன். எங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. அந்த டைம்லலாம் வந்து ஒரு வீடு வாடகை எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ரூபாய், 6000 ரூபாய் அவ்வளோ ரேஞ்ச் போகும். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபுட்டு. ஸோ எப்போ வந்தாலும் ஃபுட்டு கிடைக்கும் எங்களுக்கு. ஈவன் காலேஜ் முடிச்சுட்டுனாலும் 4:30 அந்த டைமில் தான் வரும். அந்த டைமில் போனாலும் அந்த டைம்லாம் மதியம் பசியோடு தான் வரும். அந்த டைம்லாம் போயிட்டு ஏதாவது நம்மளே ஓன் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து எனக்கு மெயின் ஸ்பான்சராக இருந்தவர் திரு சைதை துரைசாமி சார் அவர்கள். ஹாஸ்டல்னால் இந்த காலேஜ்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்ட் இயர் அப்படின்னு தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஒரு ஃப்ளோர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ பட் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இங்கே மேக்ஸிமம் பண்ணுறவங்க எல்லாமே டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஐஏஎஸ் படிக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி சீனியர்ஸ் கூடலாம் நாங்கள் இருந்ததுனால அது வந்து எங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படிலாம் படிக்கிறாங்க, ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வந்தது. ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சம்டைம்ஸ் வந்து அங்கே வந்து 5 விதமான நியூஸ் பேப்பர் வரும். 5 விதமானதுலையும் எது எதெல்லாம் நல்ல நியூஸு அதெல்லாம் பார்த்து படித்து அதுக்கப்புறம் வீக்லி மேகசின், மந்த்லி மேகசின் அதெல்லாம் வரும். ஸோ அதிலலாம் என்ன பெரிய பெரிய தலைவர்களோட ஸ்டோரி அதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க, நம்ம எப்படி நம்மளுடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்களாம் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு இதுவாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து ஒரு காப்பி பேஸ்ட் தானே. ஸோ இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு அண்ணன் வந்து நல்ல விதமாக ஏதாவது சொல்கிறாருன்னா அதை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது தான் ஒரு இது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. முகவரியில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்றது நாங்கள் இருந்தப்பெல்லாம் எப்படின்னா எங்களுடைய சீனியர்ஸ்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க எங்களுக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு டெய்லி ஒரு 10 கிரிட்டிக்கலான வேர்டு அதை வந்து இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறைய டிபேட்லாம் நடக்கும், நிறைய காம்படிட்டிவ் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் தேர்ட் இயர் ஃபைனல் இயரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது, அதில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறது திரு சைதை துரைசாமி அவர்களுக்கு தான். அதுக்கப்புறம் ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.